தனியே சுதந்திரன் சொல்றதால சம்பந்தரையாங்க இமேஜ் டேமேஜ் ஆகாது. கட்சி அண்மை இதுவரையில் ஒரு முடிவு எடுக்கல தானே. எனக்கு அதற்கிடையிலேயே ஒரு தகவல் கிடைச்சது, சம்பந்தரையா அதை சுதந்திரன் சொல்றாரு, அது உண்மை. அது நாங்கள் திருவண்ணாமலையிலே சில நேரம் சம்பந்தரையா விட்டால் தோற்று விடுவோம் என்றோ அல்லது வெற்றி அடைய மாட்டோம் என்றோ நிலைப்பாடு இருந்த காரணத்தில், அதை உணர்ந்த காரணத்திலாக தொலைபேசியில் மாவை அவர்களை தொடர்பு கொண்டு நான் சொன்னேன், இப்படி நான் ஐயாவெல்லாம் இருக்கிறேன், அவர் உங்களை சம்மதம் கேட்குறார், தெரிவிங்கள் என்று சொல்லி சொல்லி போட்டு அந்த போனை சம்பந்தரையா கொடுத்தேன். சம்பந்தையாக கொடுத்தோன்னே அவர் அதில் சம்பந்தம் என்று சொல்லிட்டு. ஆனால் மாவை சீனாதராஜா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, அது வந்து சம்பந்தரையா தனக்குத்தானே அள்ளி போட்ட மண். அவரை கோதாசனை என்னோ வாக்குறுதி கொடுத்து சுதந்திரனை சேர்ந்து வாக்கு கொடுத்துட்டு அவரை கொண்டு வந்தால் அவர் இப்போ ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர். சம்பந்தரையா எனக்கு வாக்கு கொடுத்தவர், அப்போ அது பிரச்சனை இல்லை. நான் நாளே சொல்கிறேன், அதாவது சரி அதை கொடுக்கலாம் தானே, கொடுக்க வேணும்னு சொல்லி போட்டு என்னண்டு ஒரு ஒரு 12 மணி தேவத்துக்குள்ள அதை மாற்றி அமைச்சு அவரை நீக்கணும்னு அப்போ நினச்சி தான் தட்டாவிட்டார். இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து மாவைக்கு நான் கொடுக்க முடியாது தீர்மானிக்கின்றதான் நான் நினைக்கிறேன். அது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடியும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. வடமாகாண சபையின் அவைத்தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு உங்களுடைய தமிழரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதாக பேசப்படுகின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய போஷகராகவும் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய திரு சம்பந்தன் அவர்கள் பதவி துறக்க வேண்டும் அவருடைய முதுமை நிலை காரணமாக என்று திரு சுமந்திரன் அவர்கள் கூறியதாக தற்போது ஊடகப் பரப்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழரசுக் கட்சியினே நீண்ட நாள் உறுப்பினரான நீங்கள், ஒரு மூத்த துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த கருத்தை எந்த நிலையில் நோக்குகிறீர்கள்? இது ஒரு முக்கியமான விடயம். உண்மையாக ரெண்டொரு கருத்துக்கள் சுமந்திரனுடைய த நேஷன் என்ற அந்த ஆங்கில பேட்டி நான் முழுமையாக பார்த்தேன். அதை ரெண்டொரு சொல்லுக்கும் அதில் அந்த எங்களோட தமிழ் ஊடகங்கள்லேயும் அது வரையலை. முக்கியமாக இந்த விடயத்தில் ஒரு திருவோணமலையில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஒரு வருடத்துக்கு முன்பாக நினைக்கிறேன் ஒரு ஒரு மத்திய செயற்குழு கூட்டம் அங்கே வவனியால் நடந்த பொழுது திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிலர் அங்கே பிரசன்னமாக இருந்து திருவண்ணாமலையினுடைய செயற்பாடுகளை கவனிப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே சம்பந்தரையா செயல்பாடு இல்லாமல் இருக்கிறார் அப்படியான ஒரு விமர்சன கருத்தை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அது உத்தியோகபூர்வம் இல்லாமல் உத்தியோக பற்ற முறையில் தான் அது செய்யப்பட்டது. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய மத்திய செயற்குழு ஒரு தீர்மானம் எடுத்தது, சம்பந்தரையாவோட இந்த குறைபாடுகள் பற்றி பேசலாம், பேசி அவருக்கு தெளிவுபடுத்திய ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த குழுவிலே கட்சித் தலைவரான திரு மாவை சீனாதராஜா, திரு சுமந்திரன் அவர்கள், வைத்தியகலாந்தி சத்தியலிங்கம் அவர்கள், நானும் இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு நான் கொழும்புலே நான் திரு மாவேசநாதராஜா அவர்கள் போன பொழுதும் திரு சுமந்திரன் அவர்களை சந்திச்சினாங்க. அப்போ எனக்கு அதற்கிடையிலே ஒரு தகவல் கிடைச்சது, சம்பந்தரையா அதாவது சுமந்திரன் சொல்கிறார், அது உண்மை. அது அவர் சொல்லியிருக்காரு, என்ன தெரியல, மக்கள் தெரிஞ்சு நான் என்னை தெரிவு செய்தது, நான் என் ரிசைன் பண்ண போகணும் என்ற கருத்தை சொல்லியிருக்கேன். அப்போ நானே வேலை சொன்னால் நான் இனி வந்து இவரோட கதை பிரியோச்சனம் இல்லையா, நான் அந்த குழுவில் சேர்ந்து சமுதிரையாக காண போகவில்லை. ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கொழும்பில் நிற்கிறபடியால் திரு மாவேசநாதராஜன் சுமந்திரனும் அவரை கண்டு கதைக்கிறாரு, அவர் கதைச்சவர் சுமந்திரன் சொல்கிறார் சரி. அப்போ அதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார்.
அப்ப இதுல எங்க சுதந்திரம் தானாக இதுல வந்து மத்திய செயற்குழு தீர்மானத்தை தான் அதன்படிதான் சுதந்திரம் செஞ்சு அதுக்கு டெய்லியே மாதிரி பேசியிருக்கலாம் பேசியிருக்கலான்ற சொன்னவர். அப்ப அவர் அது என்ன பிரச்சனை அவர் இதுல வந்து முக்கியமான ஒரு விடயம் கூட்டிலே பேட்டியிலே ஒன்று சொன்னவர் திருவோணமலைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக அவருக்கு போட்டி போட வேண்டும் என்று கேட்ட ஒரு கலந்துரையாடலுக்கு நானும் போயிருந்தேன். நான் அதில் பங்கு பெற்றவர்கள் வெளியில் இருந்தேன் சம அந்த மாவீர சேனாதிராஜ அவர்களோடு நானும் சென்றிருந்தேன். அப்போ நான் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் திருவோணமலையிலே சில நேரம் சம்பந்தரையா விட்டால் தோற்று விடுவோம் என்றோ அல்லது வெற்றி அடைய மாட்டோம் என்றோ நிலைப்பாடு இருந்த காரணத்தில் அதை உணர்ந்த காரணத்தினால அவரே எவ்வாறு எப்படி என்றாலும் அந்த தேர்தலில் போட்டியிட வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த விடயத்தை திரு மாவீசநாதராஜ அவர்களும் அவர்களுடைய கூட்டத்திலே கலந்து கட்சித் தலைவர் என்ற பொருளில் கூறினார்கள். முதல் அதற்கு மறுபரப்பு தெரிவித்த சம்பந்தரையா எங்களோட கருத்தை அந்த கருத்தை நானும் தான் சொல்லியிருந்தேன் மாவைக்கு. அப்போ அவரை சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு தான் அந்த தேர்தலில் அவர் போட்டி கொண்டார். அவன் அந்த அவர் அது அதில் முக்கியமான சுதந்திரன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னவர் அது தமிழ் ஊடகங்கள் அதில் வரவில்லை. என்னென்றால் அவரை திருவோணமலைக்கு மாத்திரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அன்று இல்லாமல் ஒட்டுமொத்த இந்த வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவத்தை பெய்யக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அவருடைய ஆற்றல் தேவைப்படுகிறதுன்றதும் ஒரு அடிப்படை காரணமாக அவரை அந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று சொன்னோம். அந்த அது நாங்கள் சொன்னோம். அதன்படிதான் அவர் போட்டியிட்டு வெற்றியும் இருக்கார். சில நேரம் அவர் போட்டியிடாவிட்டால் நாங்கள் வெற்றியிடாமல் போயிருக்க கூடும் நிச்சயமில்லை. ஆனால் இப்பொழுது சுதந்திரன் அவர்கள் சொன்ன கருத்து அவர்கிட்ட தனிப்பட்ட கருத்து என்று அவரே சொல்லியிருக்கார். அது தனிப்பட்ட கருத்து. ஆனால் அந்த தனிப்பட்ட கருத்து என்பதில் தான் இங்கு மீண்டும் ஒரு முரண் இருக்கின்றது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் திரு சுமந்திரன் அவர்கள் தென்னிலங்கையில் எல்லாவற்றையும் கூறிவிடுவார். அதற்கு தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது மூத்த தலைவர்கள் எல்லோரும் அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று நீங்கள் விட்டு விடுவது இன்று நேற்றல்ல. உங்களுடைய தேர்தல் 2020 தேர்தலில் இருந்து இதுவே உங்கள் அனைவருடைய தாரக மந்திரமாக இருக்கின்றது. அப்படியாயின் உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் ஒரு கட்டுக்கோப்பற்ற கட்சியா தமிழரசு கட்சி? இல்லை, இதில் இந்த விடயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நான் கூட சில சமயங்களில் தனிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறேன். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை உண்டு. இதில் வந்து ஏற்கனவே அவர் தனிப்பட்ட முறையிலே சொன்னா அவர் கட்சி சார்பில் சொல்ல இயலாது. ஏன்டா கட்சியை நாங்கள் அப்படி ஒரு முடிவு நாங்கள் எடுக்க இல்லை. அதனுடைய அவர் கட்சி சார்ந்து கட்சி சார்பில் நான் உங்களுடைய கட்சி முடிவெடுக்காததனுடைய விளைவுதானே இப்போது இப்படியான ஒரு நெருக்கடி நிலைக்குள் நீங்கள் சென்று கொண்டிருப்பதற்கு காரணம். அதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏன்னா அது தெளிவான ஒரு முடிவு எடுக்கவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். தெளிவான முடிவை நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் இப்போ என்னுடைய கருத்து என்னென்றால் இதில் தனிப்பட்டு வருமா என்ன சம்பந்தன ஐயாவை நாங்கள்லாம் கொண்டு அதே அதை பல குறைபாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு தானே மக்கள் அவர்களை வாக்களித்தார் என்ற அவருடைய விவாதம் ஓரளவுக்கு விடுபடக்கூடியதாக தான் இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் மற்றது உண்மையாக சொன்னால் என்னுடைய கருத்து இதுதான். உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலும் நீங்களும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு நீண்ட கால உறுப்பினர் என்பதை தாண்டி ஒரு மிகவும் ஒரு அந்த கட்சியினுடைய வரையறைகள் அனைத்தையும் பின்பற்றக்கூடிய ஒருவர். திரு சுமந்திரன் அவர்களுடைய கருத்திலே உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரால் நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளிக்க முடியாத நிலைமைகள் ஏற்பட ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் நான் திரு சம்பந்தனிடம் நேரடியாகவே பதவி விலகுமாறு கோரினேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சில ஆண்டுகளுக்கு அவர் ஒரு வருடம் ஒன்று தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னது அது ஒரு வருடத்துக்கு சொன்ன உண்மைதான். ஆனால் இதில் இந்த விடயம் இதுதான். இது வந்து என்னுடைய பார்வையில் சம்பந்தன் ஐயாவுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஓ மனச்சாட்சிப்படியான தமிழ் இனம் சார்ந்து அல்லது மக்கள் சார்ந்து திருவண்ணாமலை மக்கள் சார்ந்து அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவருக்கு தான். அவர் எங்களுக்கும் பார்க்க சிரேஷ்ட ஒருவர் பெரியவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதே நேரம் ஒரு மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை நாங்கள் தெரிஞ்சு கொண்டே தானே அவரை இந்த வயதுக்கில் நாங்கள் கட்சி அவருக்கான வேட்புமனுவுக்கு அங்கீகாரம் வழங்கியது. ஆகவே அவர் அதில் ஒரு முடிவு எடுக்க வேணும். இப்போ எனக்கு இல்லை என்னால் இயலாது அல்லது செயற்பட கட்சியிலே கடந்த காலங்களிலே தந்தை செல்வநாயகம் சிவ சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அமரத்துவம் அடைந்திருக்கின்றார்கள். அவருடைய அரசியல் காலங்களில் இப்படியான ஒரு பதவி விலகல் இடம்பெற்றிருக்கின்றது இயலாமையை காரணம் காட்டி
இல்லை, தந்த செல்வா அவர்கள் 77 ஆம் ஆண்டு மரணிக்கிற பொழுது வரை அவர் கட்சித் தலைவராக தான் இருந்தார். கட்சித் தலைவர் என்றால் அங்கே இன்றைக்கு இருந்த மாதிரி இல்லை கட்சி. அன்னைக்கு அவர் அமரத்துவம் அடைகிற பொழுது அவர் கட்சியினுடைய இந்த சம்பந்தர் இப்போ இன்றைக்கு நிற்கிற நிலையில தான் அவர் இருந்தார். கட்சியினால் பெருந்தலைவராக மதிப்பார்ந்தவர்களாக ஸ்தாபகராக அவர் இருந்தார் 77 அவர் மரணிக்கும் வரை. அவன் அந்த அதுதான் முன்னதாரணம். அப்போ சம்பந்தருக்கும் அது பொருந்தும். அவர் அதுதான் கடைசி வரையும் இருப்பேன் என்று சொல்றதுக்கு தந்தை செல்வாவை முன்னுதாரணம் கூட கூற முடியும். ஆனால் இதுக்கு செயல்பா தந்தை செல்வா அதுக்கு செயல்பாடு இல்லாமல் ஒதுங்கி இருந்த ஒரு காலம் இருந்தபடியால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்தாது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்ததுனாலே அவர் அதை அவர் அந்த அந்த லெவலில் பெருந்தலைவராக தான் இருந்தார். சம்பந்தரையா இப்போ பெருந்தலைவர் தான். ஆனால் இவர் இப்போ பாராளுமன்றத்தில் ரங்கத்தவராக இருக்கிறார். ஆகவே அந்த அந்த மக்கள் நலன் கருதி எந்த முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்ல பொறுப்பு, தார்மீக பொறுப்பு சம்பந்தன் ஐயாவுக்கு தானே உண்டு. அது சுபந்திரன் சொல்லணும் உண்டோ கட்சி சொல்லணும் உண்டோ இரண்டாம் பட்சம். கிட்டத்தட்ட நீங்கள் கூறுகின்றீர்கள், தந்தை செல்வநாயகம் அவர்களை ஒரு பெருந்தலைவராகவே இறக்கும் வரையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்று நீங்கள் திரு சம்பந்தன் அவர்களையும் அந்த நிலையிலே தான் பார்க்கிறோம் என்கின்றீர்கள். ஆனால் அப்படி பார்க்கின்ற நீங்கள் அவரை களங்கப்படுத்துகின்ற விதத்தில் அல்லது அவருடைய அந்த முதுமையை அவருடைய ஒரு ஒரு பலவீனமாக கூறுகின்றமை ஒரு பெருந்தலைவரை விழிப்பதற்கான ஒரு நியாயப்பாடாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, அதில் என்னென்றால் இப்போ அந்த ஊடக செய்திகள் எல்லாமே ஒரு ஒரு சரியான வகையில் அது வரவில்லை. சுமந்திரன் வலிந்து போய் பேட்டி கொடுத்து தம்மந்தரியா போகணும் வயது போட்டுது செயல்திறன் இல்லை அவர் பதவியில வேண்டும் என்று சொல்லலை. அவர் ஒருபோதும் வலிந்து கொடுப்பதில்லை தானே. அன்றும் விடுதலை புலிகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று 2020 ஆம் ஆண்டு கேட்ட போதும் அவர் வலிந்து போகவில்லை. ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கின்ற போது நீங்கள் தானே நிதானமாக இருக்க வேண்டும். இப்போது நான் உங்களோடு செவ்வி காண்கின்றேன். நீங்கள் சகட்டு மேனிக்கு வசனங்களையோ அல்லது ஒருவரை விமர்சிக்கின்ற தன்மை உங்களிடம் இல்லை தானே. நீங்கள் எவ்வளவு நிதானமாக என்னோடு நீங்கள் பரிமாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். அதெல்லாம் நான் அந்த என்ன என்னுடைய அந்த கேள்வி ஒரு இக்கட்டான கேள்வி. அதாவது அந்த தொகுப்பாளர் ஆர்டிஐக்குள்ள அதாவது தகவல் அறியும் சட்டத்திற்குள்ளே பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் 228 கூட்டங்களுக்கு பாராளுமன்ற அமர்வுகளிலே 39 அமர்வுகளுக்கு அவர் இருந்தவர் என்றும் 40 லட்சம் ரூபாய் மேல் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்க என்றும் மாதம் 4 19 இது ஊழல் இல்லையா இது முறைகேடு இல்லையா என்றுதான் அவர்கிட்ட கேள்வி. அப்போ அதுக்கு அவர் மறுமொழி சொல்ல வேண்டிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான் அதில் வந்தது இல்லையான்னு சொல்லி அதிகளவான நேரத்தை செலவழிக்க வேண்டும். இது தொடர்பில் எங்களுடைய கட்சியோ அல்லது எங்களுடைய கட்சியினுடைய உயர்மட்டம் பார்த்துக் கொள்ள வேண்டிய வினா இது என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் இதற்கு பதில் வழங்குவது இந்த இடத்தில் பொருத்தமில்லை என்று அந்த அடுத்த கட்டத்துக்கு அவர் சென்றிருக்க முடியும் தானே. ஒரு மூத்த சட்டத்தரணி அல்லவா அவர், அப்படியும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அதை தெளிவுபடுத்த நீங்கள் திரு சுமந்திரனை நியாயப்படுத்துகிறீர்கள். அவர் கூறியது சரி, திரு சம்பந்தன் அவர்கள் பதவி விலக வேண்டும். இல்லை, நான் அந்த அந்த அவரை பதவி விலக சொல்லி கேட்ட குழுவிலேயே நான் அவரை சந்திக்க போவில்லை. ஏன்னா அவர் சொன்னது இப்படித்தான், என்ன மக்கள் என்ன நான் நோயாளி அல்லது என்ன இயலாமை இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டுதானே எனக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்றார். இன்னொரு வினா இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தேசிய பட்டியலினுடைய ஒரு பரபரப்பு அந்த காலப்பகுதியில் 2020 ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த கையோடு இடம்பெற்ற போது அதிகாலையில் 4:30 மணியளவில் நீங்களும் திரு உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பொருளாளர் கனகசபாபதி அவர்களும் திருகோணமலை நோக்கி திரு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று திருகோணமலை நோக்கி நீங்கள் 4:30 மணியளவில் யாழ்குடா நாட்டிலிருந்து புறப்பட்டீர்கள். அங்கு சென்ற போது அவர்கள் அதற்கான விளக்கத்தை நீங்கள் கூறுங்கள். அங்கு சென்ற போது அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று விட்டு அவர்கள் இன்னும் ஒருவரை நியமித்து விட்டார்கள். அன்றே திட்டமிடப்பட்டதா முதலாவதாக கட்சிக்குள்ளும் அரசியலிலிருந்து மாவை சேனாதிராஜாவை வெளியில் எடுப்பது, அடுத்த கட்டமாக திரு சம்பந்தனை எடுப்பது, ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்திற்குள் திரு மாவை சேனாதிராஜா வருவாராக இருந்தால் அது சம்பந்தனுக்குரிய பலமாக இருக்கப்படும், சம்பந்தனை பலவீனப்படுத்துவதானால் மாவையை வெளியில் எடுத்தால் சம்பந்தன் இயல்பிலேயே பலவீனப்படுத்த முடியும் என்கின்றதை அன்று ஒருவர் அல்லது இருவர் தீர்மானித்தார்களா? இல்லை, உங்களுடைய கேள்வியிலே பல விடயங்கள் தொக்கி நிற்கிறது. ஆனால்
இவர்களுடைய விண்ணப்பாடு என்ன இருக்கா, அதை உண்மையை சொல்றேன். அது நாங்கள் வெளிக்கிட்ட நேரம் ஆற ரமணி, நான் அதற்கு முன்னாலேயே பங்காளி கட்சிகளான டெலோ பிளோட் தலைவர்களோடு பேசி மாவை சேனாதராஜா அவர்களுக்கு இந்த தேசிய பட்டியல் வழங்க வேண்டும் என்ற கருத்தை ஒப்புதல் பெற்றுக்கொண்டு தான் நான் போனேன். நான் சொல்லுகிற பொழுது நான் நினைக்கிறேன் கெப்பிட்டிகுலாவை பகுதியில் போகிற பொழுது நான் துராசிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இப்படி சம்பந்தம் ஐயாவை காண போகிறேன், நீங்கள் மத்தியஸ்தர்களை கூட்ட முடியாது, ஆனால் அரசியல் குழுவை பொலிட்பீரோவை கூட்டு தான் அதை முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சம்பந்தரையாட்டு போனேன். சம்பந்தரையா போய் நானும் கணேசபாதியும் காலஞ்சென்ற துரலட்சணம் சிங்கம் ஐயா தான் போய் கேட்டாங்க. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நாங்கள் இப்போ மாவே சேனாதராஜாவுக்கு 100% கொடுக்கணுமென்றதுக்காக நாங்கள் வரல. தமிழரசு கட்சி மெயினே 2 பங்காளி கட்சிகளில் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது தமிழரசு கட்சியின் தலைவர் அதில் இருந்தால்தான் இப்போ இப்ப காரியங்களில் முன்னெடுக்கக்கூடிய தான் இருக்கும். ஆனபடியால் மாவே சேனாதராஜாவை தேசிய பட்டியலுக்கு நியமிக்க வேண்டும் என்று இப்போ அவர் கேட்டது இவ்வளோ தான் விடியம். அவர் கேட்டார் மாவை அதாவது சேனாதி சம்மதமும் ஒன்று கேட்டார். நான் என்ன அவர்கிட்ட சம்மதம் கேட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நான் அவருடைய என்னுடைய மொபைல் தொலைபேசியில் மாவை அவர்களை தொடர்பு கொண்டு நான் சொன்னேன், இப்படி நான் ஐயாவெல்லாம் இருக்கிறேன், அவர் உங்களை சம்மதம் கேட்குறார் தெரிவிங்கள் என்று சொல்லி சொல்லி போட்டு அந்த ஃபோனை சம்மந்தம் ஐயா கொடுத்தேன். சம்மந்த ஐயா கொடுத்தோன்னே அவர் அதில் சம்மந்தம்னு சொல்லிட்டு. ஆனால் மாவை சேனாதராஜா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, எங்களை நாங்கள் போக விட்டு அதுக்கு பின்னால் போன சுதந்திரன்டையும் சிறிதரன்டையும் நான் தான் தனியாக விருப்பம் என்று அவர் சொல்லியிருக்கே இல்லை, அதை தவறு. அவர் அந்த பெண் வேட்பாளரையும் பரிசீலிக்கலாம் அல்லது கொடுக்கலாமென்றோ இவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ அதை வேந்து நாங்கள் பொண்ணுன்னு சம்பந்தர் ஐயா சொன்னார். அப்போ பிரச்சனை இல்லை தானே, இது சம்பந்தர் ஐயா சொன்னவர், எங்களுக்கு முன் உண்டு இருக்கு. அது மாவு சேனாதி சம்பந்தம் என்றால் அவருக்கு கொடுக்குறது நியாயம் தானே, நான் அதை கொடுக்க சொல்லி சொல்கிறேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் நான் வார்த்தையை பேசாமல் அப்போ சரி ஐயா நான் வரேன்னு வந்துட்டேன். நான் வரைய கேஸ்மந்தன் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். அவர் போய் என்ன சொன்னார் இவருக்கு சம்பந்தருக்கு, மாவியன்னை கேட்டுனா அவர் அந்த பெண் வேட்பாளரும் கொடுக்க சொல்லி சொல்கிறார் என்றோன்னு. அதுக்கிடையில் துர்ராசிங்கத்தை சுமந்திரன் திருவண்ணாமலை கலைச்சிட்டார். அப்போ மாவியன் சமந்திரையா சேர்ந்தோன்னு எனக்கு சரியாக தெரியாது. அவர் வந்தோடனே பார்த்தினோம் அவர் சொல்லிக்கா அம்பாறையில் ஒரு தரம் இல்லை அதுக்கு கொடுப்போம்னு. அதுக்கிடையிலே உண்மையான ஒரு பேச்சு இருந்தது கோதாசனுக்கு கொடுக்கோம்னு. ஆனால் அது நாங்கள் அது அது நிலப்பாடு சிக்கலாக வருமென்ற கண்ட பிறகு மாவேண்ட பேர் வந்த உடனே அவர் கொடுக்குற சிக்கலாக வந்து அவர் கொண்டு போய் அம்பாறை கொடுத்தது. இதில் சம்பந்தர் ஐயா தான் என்னை பொறுத்தவரை இல்லை, சம்பந்தர் ஐயா எனக்கு வாக்கு கொடுத்தவர். அப்போ அது பிரச்சனை இல்லை, நானே சொல்கிறேன் அதாவது மாவே சரி அதை கொடுக்கலாம் தானே கொடுக்க வேணும்னு சொல்லி போட்டு இல்லைன்ட்டு ஒரு ஒரு 12 மணி தேவத்துக்குள்ள அதை மாற்றி அமைச்சு அவர் சனிக்கிழமை அது ஞாயிற்றுக்கிழமை காலமே துர்ராசிங்கம் ஊடகத்துக்கு சொல்கிறாரு அம்பாறையில் கலியரசு கொடுக்குறேன். அவன் இதில் பிள்ளை வந்து சுமந்திரன் மட்டுமில்லை, சமந்திர ஐயாவும் சேர்ந்தான் செய்து அவன் ஆனபடியா நீங்கள் அதாவது இந்த இந்த அறிக்கை இந்த கருத்து வெளிவரும் வரைக்கும் கடந்த காலங்களில் சுமந்திரனுடைய அத்தனை கருத்துக்களையும் நியாயப்படுத்தியவரும் அதற்கு வியாக்கியானம் கொடுத்தவரும் தான் திரு சம்பந்தன் அவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால் சுமந்திரன் அவரை நீக்கணும்னு அப்ப நினைச்சுதான் தட்டாவிட்டாரு இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து மாவைக்கு நான் கொடுக்க முடியாது தீர்மானிக்கிறேன் தான் நான் நினைக்கிறேன். அது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்னுடைய. உங்களுக்கு திருவண்ணாமலை மூதூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்துறை அவர்களுடைய வரலாறு கூட தெரியும், அது இப்போது இடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வரலாற்றில் இருந்து பார்த்தால் இப்போது நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது அதில். இப்போது திரு சம்பந்தன் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாக பிளவுபட்டிருக்கின்றது. ஆமா ஆமா ஆமா. அதை நான் ஒத்துக்கொள்றேன். அது வந்து சம்பந்தரையா தனக்குத்தானே அள்ளி போட்ட மண். அவர் கோதாசனை என்னோ வாக்குறுதி கொடுத்து சுதந்திரனை சேர்ந்து வாக்கு கொடுத்துட்டு அவரை கொண்டு வந்தா அவர் இப்ப ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறார். அது அவரை பிள்ளையண்டு நான் சொல்ல மாட்டேன். அவரை எதிர்பார்ப்பின் அடிப்படையில தன்னுடைய குடியுரிமையை கூட கனடால துறந்து வந்த ஒருவர். ஆனால் அரசியல் அவர் விளங்கி இருந்தால் ஜனநாயகத்துல மக்கள் முள்ளடி போட்டு தெரிவு செய்கிற ஒரு இடத்துல இவர் சொல்லி அவர் சொல்லி நீ எம்பி ஆகலாம்ன்ட்டு அவர் நம்பி வந்தது அவர்களை போல இருக்கலாம். ஆனால் இவ்வாறே சொல்லி போட்டு கொண்டு வந்தால் அந்த நிலையை சரிவர செய்ய முடியாது. ஆகவே இப்பொழுது என்ன நடக்கிறது, அவர் ஒரு பக்கு பகுதியாக இருக்கிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இது வெளிப்படையாகிடுச்சு.
உள்ளே வாழ்ந்ததில் இவர் பல பேர் எல்லாம் செய்து கூட்டங்களை வச்சு கட்சியை மாவட்டங்களையே தனக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்தேன். அவர்கள் இன்னொரு பாரார் பாளி அவர்கள் மூத்த கட்சிக்காரர்கள் குறை சொல்கிற அளவுக்கு நிகழ்ந்தது. அது மட்டும் இல்லை, சம்பந்தம் ஐயா சொன்ன சில பேரை அவர்கள் நிராகரித்து அவர்களை பட்டியலில் சேர்க்க அது ரெண்டு காரணம். அது ஒரு பிளவு உண்டாகித்தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆம், உளவியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இன்னும் ஒரு கருத்தும் எல்லோராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றது. மூத்த துணைத் தலைவராகவும் அவைத்தலைவராகவும் இருக்கக்கூடிய நீங்கள் பல அனுபவங்கள், கிட்டத்தட்ட விடுதலை புலிகளின் சார்பிலேயே அரசோடு பேசக்கூடிய அந்த அங்கீகாரத்தை விடுதலை புலிகள் அன்று உங்களுக்கு வழங்கிய அந்த ஒரு மூத்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களிடம் இது ஒரு மிகவும் பொறுப்பான ஒரு சூழல், மிகவும் ஒரு இக்கட்டான சூழல் இலங்கையில் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இப்போது திரு சம்பந்தன் அவர்கள் வயது முதிர்ச்சி அவருடைய இயலாமை என்கின்ற கருத்துக்களை நாங்கள் அதாவது தமிழ் சமூகம் ஊடகப்பரப்பில் கூற முற்படுகின்ற போது, ராஜதந்திரிகள் அனைவரும் குறிப்பாக இந்தியாவாக இருக்கலாம் சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகள் வயது முதிர்ச்சி என்றாலும் திரு சம்பந்தனை தேடி சென்று சந்திக்கின்ற ஒரு நடைமுறை கொழும்பில் இருக்கின்றது இயல்பாக. இப்போது இப்படியான கருத்துக்கள் எல்லாம் வருகின்ற சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் அந்த நிலையை கூட நாங்களே கேள்விக்குட்படுத்தி இயலாத ஒருவரிடம் சர்வதேச ராஜதந்திரிகள் சந்திப்பது சரியல்ல என்கின்ற ஒரு சூழ்நிலையை தமிழ் சமூகம் தமிழ் அரசியல் தலைவர்களே ஏற்படுத்துகிறீர்களா? இல்லை இல்லை, இது வந்து வெளிப்படையா சம்பந்தரையா நிலைப்பாடு வெளிப்படையானது. அப்படி இருந்தும் கூட அவருக்கு இருக்கிற ஏற்புடைமை, கிரெடிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஏற்புடைமை, ஆற்றல், அனுபவம், இது அவர் அதுவே கருதித்தான் எல்லாரும் அவரை வந்து சந்திக்கிறார்கள். உயர்ஸ்தானிகர்கள் சந்திக்கிறார்கள், ராஜதந்திரிகள் சந்திக்கிறார்கள். நான் நினைக்கவில்லை இப்படி அவர் சில ஒரு கூற்றின் அடிப்படையில் அவர்கள் சம்பந்தன ஐயாவை சந்திக்க வேண்டிய தேவை இருந்தால் சந்திக்காமல் இதற்காக அதை நிராகரித்து விடுவார்கள் இல்லை தவிர்ப்பார்கள் என்று நான் நம்பலை. ஏன்னா அவருக்கண்டு ஒரு 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 இமேஜ் இருக்குது, ஒரு ஒரு தோற்றப்பாடு இருக்குது. அந்த தோற்றப்பாடு உண்மையை சொன்னால் என்ன போன்றவர்கள் பல கருத்து போறவர்கள் சம்பந்தன ஐயாவுக்கும் எனக்கு பல வேறுபாடு இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு ஏற்புடைமை அந்த அடிப்படையில் தான் நான் எப்பொழுதுமே அவர் எங்களுடைய தலைவராக தொடர்ந்து பெருந்தலைவராக இருப்பதை விரும்பிய வந்தான். இப்போவும் விரும்புகிறேன் அப்படி இருக்கணும். அவர் ஒரு கடிதம் எழுதினா அதுக்கான ஒரு பெருமதி இருக்குது, அவர் ஆற்றலான கடிதங்களை எழுதுவார், அதை தொடர்பாடு செய்வார். ஆகவே இதை இப்படி சொல்கிறதால அல்ல சுமந்திரன் சொல்கிறதால அவருடைய இமேஜ் அந்த தோற்றம் குறைக்கப்படும் ராஜதந்திர மட்டங்கள் என்றது நான் ஏற்றுக்கொள்ள அவருக்கு இருக்கு அந்த இது இப்போ மட்டுமில்லை எப்பவும் இருக்கும். ஆனால் அதை அவர் பாதுகாக்கிறது அல்லது அவரை பொறுத்தது. ஆனால் இதாலே அது பாதிக்கப்படாது என்னுடைய கருத்து. இமேஜ் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், திரு சம்பந்தனுடைய இமேஜ் என்பது ஒருபோதும் குறையாது என்று. யார் கூறுவது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பொருத்தப்பாடான விடயமாக இருக்கின்றது. சம்பந்தன் அவர்களுடைய நிழலாகவும் சம்பந்தன் அவர்களோடு தொடர்ச்சியாக எல்லா சந்திப்புகளிலும் கலந்து கொண்ட திரு சுமந்திரன் அவர்கள் அதனை கூறுகின்ற போது அது ஓரளவில் அவர்களிடமும் அதற்கான அதுவும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் ஊடகத்தில் அவர் கதைக்கவில்லை, அவர் கதைத்தது கூட ஒரு வேறு ஒரு ஊடகத்தில் கதைத்திருக்கின்றார். சர்வதேச ராஜதந்திரிகள் கூட இந்த விடயத்தை அதாவது வயது முறிந்து விட்டது இவரோடு நீ கதைக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை ஒரு உளவியல் ரீதியாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதானே. திரு சுமந்திரன் அவர்களுடைய அந்த அறிவிப்பானது நீங்கள் இலேசாக கடந்துவிட முடியாது. அது இப்போது ஒரு சாதாரண நகரசபை உறுப்பினரோ அல்லது பிரதேச சபை உறுப்பினரோ கூறவில்லை, சம்பந்தனுடைய நிழலாக இருந்தவர் குறிப்பிடுகின்றார் என்றால் அது சம்பந்தனுடைய எதிர்காலத்தில் நீங்கள் கூறுகின்ற அந்த இமேஜை டேமேஜ் செய்தது போன்றுதான் இருக்க போகின்றது. தனிய சுமந்திரன் சொல்றதால சம்பந்தரையாண்ட இமேஜ் டேமேஜ் ஆகாது. கட்சி அண்மை இதுவரையில் ஒரு முடிவு எடுக்கல தானே, என்னுடைய பேரில் தானே கட்சி இதுவரைக்கும் எந்த முடிவை எடுத்திருக்கின்றது? ஒரு முடிவும் எடுத்ததில்லை. நான் என்ன செய்யறது, அதுதான் கட்சி. உங்களுடைய துணை அதாவது உங்களுடைய ஒரு பொதுச் செயலாளரை நியமிக்க முடியாத ஒரு இயலாமையில் கட்சி இருக்கிறது என்றால் 2020 ஆம் ஆண்டிலிருந்து அது கூட கட்சியை முடிவெடுக்கவில்லை தானே, கட்சி இருக்கின்றதா இப்போது? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. நான் உண்மையா தான் சொல்றேன், நான் அதுல கட்சிக்கு நான் ஏதாவது வெளிப்படையான கருத்து சொன்னா இங்க ரெண்டு பேர் இருக்கிறேன், இந்த மண்ணில வாழாதவர்கள், மண்ணில எங்களை பேர ஒன்றுமே தெரியாதவர்கள், கொழும்பு அங்கினுக்குள்ள இருந்து கொண்டு எங்களுக்கு பாடம் எடுக்கிறது சொல்ல விமர்சிக்கிறேன். உண்மை ஆனால் உண்மையை சொல்லத்தானே வேணும், ஊடகங்கள் கேட்குற பொழுது உண்மையை சொல்லித்தானே ஆக வேணும். அப்போ அந்த வகையிலே பார்த்தால்
இதுகள் எல்லாமே எங்களுடைய, நான் அதற்காகவே தெளிவாக சொன்னேன், கட்சி தலைமை மாற வேணும். அது போல நீங்கள் கேட்கிற சரி, பொதுச் செயலாளரை அந்த சத்தியலிங்கம் ஆறு துராசிங்கம் ராஜினாமா செய்கிறான்ண்டு நான் சொன்னேன். அது மட்டக்களப்புக்கு அந்த செயலாளர் அது எல்லாம் ஒரு கேள்வி கேட்டேன், துளாசிங்கத்தில் நீக்கி போட்டு நீங்களாம் அந்த பொதுச் செயலாளர் வரப்போறீர்கள் ஒன்று என்ன செய்யணும்னு கேட்டேன், நேரில் கேட்டேன். நான் இல்லை தம்பி, நான் சீனியர் வைஸ் பிரசிடன்ட், நான் என்ன செயலாளருக்கு வர மாட்டேன், அது முறையும் இல்லை. ஆனால் அது மட்டக்களப்பு போகணும்னு சொல்லிட்டு நான் அது சபையிலேயே சொன்னேன், மத்திய செயற்கூட்டத்தில் மட்டக்களப்பு. ஆனால் பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே ஒரு சந்திப்பில் அது அங்கே கிடக்க இப்படி கிடக்க மட்டக்களப்பு போகணும்னு கேட்கிறவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். அப்போ அப்படி அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அதனை கேட்டிருந்தார் இல்லையா? இல்ல இல்ல அது நாடாளுமன்ற கேள்வி, அது எங்களுடைய ஒரு கட்சி சார்ந்த ஒருவர் கேட்டார். அவர் அவர் முதல் ஏதோ போட்டி போடணும்னு நினைச்சாரு, அது அது பிரச்சனை இல்லை, அது அவரவர்களுக்கு உரிமை. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்டால், அப்படியே இந்த இழுபட்டு போச்சே, இது யார்ல பிள்ளை ஒரு அந்த காலத்திலேருந்து இதுவரையில மத்திய செயல் குழுவில் ஒரு தீர்மானம் எடுத்து போதிச்சது நடக்கே இல்லையே. இப்ப இது வந்து ஒட்டுமொத்தமா கட்சி தலைமையிலதான் பிள்ளை, அதை சொன்னால் சிவஞானம் கட்சி தலையை விமர்சிக்கிறேன்னு சொல்றார்கள். அது இல்லை, அது சரியா மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது தமிழரசு கட்சி தேய்பிறை நிலைவாக சென்று கொண்டிருக்கின்றதா? சரியா சொல்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு ஆனால் ஆனால் அந்த தேய்பிறையை வளர்ப்பிறையாக மாற்ற முடியும் என்ற எண்ணம் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டால் அது செய்யலாம், செய்யலாம், செய்யலாதன்ட்டு இல்லை. ஆனால் சில மாற்றங்கள் நடைபெற வேணும், நடைபெறாவிட்டால் நீங்கள் சொன்னது போல தேய்வுரையாக முடியும் நிலை, அவலமான நிலை ஏற்படும் என்றது என்னுடைய வெளிப்படையான கருத்து. இப்போது இருக்கக்கூடிய சலசலப்புகள் கூட இந்த தேய்பிறையினுடைய தலைமை பதவியை இலக்கு வைத்தார். எனக்கு உண்மையாக தெரியலை, அது இருக்கும், அப்படிதான் இருக்கும், அதுகளும் ஒரு காரணியாக இருக்கும். சில பேருடைய கதைகள் வரலாறு தெரியாத பேச்சுக்கள் கணக்காக இருக்கு. எங்களுக்கு அரசியல் வரலாற்றில் விடுதலை புலி வரலாற்றில் அதன் பின்னால் இருந்ததில் யாரும் கேள்வி செல்வியர்கள் எத்தனையோ கதைகள் இங்கே சொல்கிறார்கள், அதுகளாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில் அப்படி நீங்கள் சொல்லுகிற மாதிரி முழுமையான நம்பி இல்லை. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. 2020 தேர்தலினுடைய தோல்விக்கான காரணம் என்று இலங்கை தமிழரசு கட்சி ஒரு குழு அமைத்து யாழ்ப்பாணம் இருந்து அம்பாறை வரை சில தகவல்களை திரட்டி இருந்தீர்கள். சில தகவல்கள் திரட்டப்பட்டிருந்தது, சில ஆவணங்கள் பெறப்பட்டிருந்தது. ஏன் இன்று வரை நீங்கள் அதனை பொதுவெளியில் ஆவணப்படுத்தவும் இல்லை, பொதுவெளியில் விவாதிக்கவும் இல்லை? உங்களுடைய மத்திய செயற்குழுவில் கூட அது தொடர்பில் விவாதிக்கவில்லை. ஏன் ஒருவருடைய அல்லது இருவருடைய பெயர் அதில் மிகவும் ஆணித்தரமாக இருப்பதனால் நீங்கள் மறைத்து விட்டீர்களா அந்த அறிக்கையை? இல்லை, இதில் வெளிப்படையாக நான் தெரிவிக்க வேண்டும், இல்லை மக்களும் தெரிஞ்சிருக்கணும். இந்த விடயத்தை மத்திய சிறைக்குள்ளே 2-3 தரம் நான் எழுப்பினான். அப்போ ஒரு தரம் சொன்னார்கள், அந்த 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 குழுவை நியமிக்கப்பட்ட விசாரணை நடத்தினது கோதாசர், அவரே நானும் அவருக்கு மேலே சாட்சியாகவும் கொடுத்துறான். அதை சமர்ப்பிக்க இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் அவர் வந்து ஒரு கூட்டத்தில் இந்த கம்ப்யூட்டரில் போட்டு காட்டினு சொல்கிறார்கள், எனக்கு அது ஞாபகம் இல்லை, நான் நான் பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதை சமர்ப்பித்தேன்னு சொன்னார்கள், நான் அப்படி பார்க்கல, சமர்ப்பித்தா நாங்கள் விவரிச்சிருப்போம். அவை ஏதோ காட்டு இந்த கம்ப்யூட்டரில் போட்டு துவங்கின நினைக்கிறேன், துவங்கி ஏதோ நின்றுட்டு தான் மண்டபம் சொல்லுவார்கள் பார்க்கல. அதை நாங்கள் காட்டையில் என்றதை தெளிவாக நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு காட்டையில் விவாதிக்கல என்றதை நான் மட்டுமில்லை, கட்சித் தலைவர் மாவை சேனாதராஜா மிக உறுதியாக தெளிவாக கூட்டத்தில் சொல்லியிருக்கோம். அது அப்போ தயாரிச்ச அறிக்கையை எங்களுக்கு தரையில்லை, தரையில்லைன்னு நாங்கள் சொன்னால் பிறகு தரையில்லையா, தரையில்லை. ஒழித்து விட்டார்களா? அறிக்கை தயாரித்தவர்கள் அறிக்கையை ஒழித்து விட்டார்களா அல்லது அழித்து விட்டார்களா? இல்லன்னு உண்மையா தெரியாது, எனக்கு அதை தான் சொல்ல தெரியல, ஆனா எங்களுக்கு சமர்ப்பிக்க இல்லை. ஆனால் அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமா 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 நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அதை ஏன் சமர்ப்பிக்கவில்லை என்று எனக்கு தெரியாது, அவர்கள் எங்களை சமர்ப்பித்த நாங்கள் நீங்கள் கதைக்க இல்லை என்று எங்களை திருப்பி அடிக்க பார்த்தாரு இல்லை. அதுல நானும் தலைவர் திருமாவசியம் தெளிவாக நாங்கள் சொல்லும் இல்லை, நான் சொல்லும் அது அது எங்களை சமர்ப்பிக்க இல்லை, அல்லது சமர்ப்பித்திருந்தாலும் அது விவாதிக்கப்படவில்லை, அதான் உண்மையான நிலம். இந்த செவ்வியின் பின்னர் ஒருவேளை திரு மாவை சேனாதிராஜா தற்போது இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அவர்கள் கூட இலக்கு வைக்கப்பட்டு வயது முதிர்ச்சி காரணமாக கட்சியிலிருந்து உங்களையும் வெளியேற்றி விடுவார்கள்? இல்லை, எனக்கு என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு வயது ஒரு பொருட்கள் இல்லைன்னா என்ன கல்யாணம் முடிக்க போகிறேன் இல்லை தானே,
ஆனபடியால் வயது எனக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆனால் என்ன பொறுத்தவரையில் பதவிக்கு பின்னால் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எல்லா மக்களுக்கு இனி அரசியலில் ஒரு தேர்தலில் நிச்சயமான போட்டி விட போகிறது இல்லை, அது நிச்சயம், அதில் தெளிவானது நான். ஆனால் கட்சி பணி செய்யக்கூடிய நிலை இருக்கு. ரெண்டாவது, ஒருவேளை நான் கட்சி அரசியலில் இருந்து விலகினாலும் கூட நான் அரசியலில் தான் நிற்பேன், அரசியலில் இருப்பேன், யாரையும் பேசுவேன், விமர்சிப்பேன், எல்லாம் செய்வேன். ஏன்னா இப்போ கூட எனக்கு நான் சில விஷயங்களை மௌனம் சாதிச்சோன் தான் இருக்கு. அதாவது சில பேர் தாங்கள் ஏதோ கணக்கு கட்டி வெட்டி விழுத்தி போட்டோம் அல்லது சொல்லி போட்டோம்னா சில பேர் சொல்கிறதெல்லாம் தாங்கள் சொல்கிறதெல்லாம் சரியான்னு நினைச்சு கொண்டும் கதைக்கணும். இப்போ திருப்பி சுவஞ்சானம் கதைக்க விழிக்கிட்டா எனக்கு தெரியும் எல்லாரும் அந்த காலத்தில் இடைக்கால நிர்வாகம் வரைக்க போராட்டம் துவங்கிக்க அடிவோடைக்க எல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கும் அங்கே இங்கே டிவிட்டர்களும் போனாக்கள் அப்படி இல்லை. நான் என்ன பொறுத்தவரையில் ஆனால் நீங்கள் சொல்கிறா சரி, என்ன பொறுத்தவரையிலும் ஒரு வழி என்னுடைய போட்டி சார்பை நான் உண்மையை சொன்னேன்ட்டு இல்லை அவரை நீக்கணும் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அங்கே இருக்கும் ரெண்டொரு பேர் இருக்கினம் அது எங்களுக்கும் எனக்கும் சேர்த்து பாடம் கொடுப்பீர்கள். நீங்கள் யாழ்ப்பாண மண்ணில் வாழாதாங்க எனக்கும் பாடம் கொடுக்க பார்க்கிறேன். வவேரி பற்றி எனக்கு தெரியும் இல்லை. ரெண்டொரு பேர் இருக்கினம் மற்ற சில பேருக்கு சில அறையாளர்கள் இருந்து அரசியல் பேசுகிறவன் எனக்கு அது பெரிய கவலை இல்லை. எனக்கு இல்லைங்க வேண்டாம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் நான் சில விஷயங்களை தெளிவாக பொலிட்பீரோவில் சொல்லியிருக்கேன். நீ நான் என்னோட கருத்தை சொல்லுவேன், நீங்கள் கட்சியை விட்டு நீக்கினா நீக்கி விடுங்க, அது பிரச்சனை இல்லை. நான் எந்த அரசியல் செய்து கொண்டு தான் இருப்பேன். அதனுடைய அது எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. மாவே சேனாதிராஜா அவர்கள் நேராரும் எனக்கு அப்படி தெரியாது. ஆனால் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை தானே. திரு ஆனந்த சங்கரியினுடைய தமிழர் விடுதலை கூட்டணி போன்று தமிழரசு கட்சி இல்லை தானே. நடவடிக்கை என்பது உடனடியாக எடுப்பதும் இல்லை, அவை தொடர்பில் செயற்படுத்துவதும் இல்லை தானே. அதனால் உங்களுடைய அந்த 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 சிக்கல் என்பது இங்கே ஒரு பெரிய பிணக்காக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே இருக்கலாம், அதே இல்லை நான் ஆயிட்டோம்னா அவர்கள் இல்லை உங்களை எல்லாம் நீக்க போகிறோம்னு சொல்லி மத்திய செயற்குழுவிலேயே ஒரு தீர்மானம் எடுத்தேன். அப்போ அதிலேயே சொல்லுவேன் தேங்க்யூ வெரி மச் சரியோ சொல்லிட்டு வந்து நான் பேருந்து எந்த என்னக்கும் ஒரு காட்சி காட்டுறது இருக்குது. பல பேருக்கு தெரியாதான் என்ன மாதிரி அடிப்பேன், இயக்கம் இருக்க எப்படி இருந்தவை இப்போ எப்படி இருக்கிறவன் எல்லாம் கணக்கை கதைப்பேன். எனக்கு கணக்கை இருக்குது, ஆனால் நான் மௌனம் சாதிச்சு கொண்டிருக்கேன், அதெல்லாம் கதைக்கிறேன் இல்லை. ஆனால் விடுதலை பண்ணி விட்டுறவன்ட்டா நான் கதைப்பேன், அது செய்வேன். அது என்ன வருது அரசியல் இருந்து ஒருத்தர் நீக்கலாம், கட்சியில இருந்து நீக்கல். ஆனால் நான் அப்படி அவர்கள் செய்தா செய்யட்டும். இரண்டே பேர் நான் 2001 பாராளுமன்ற தேர்தல் கேட்டவர். 2004 யாழ்ப்பாண மாவட்டத்தில் என்ன போடணுன்றதுக்காக இயக்கம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த முடிவெடுத்து விநாயகமூர்த்தியை வவுனியா கனி போட்டு என்ன இப்போ யாழ்ப்பாணத்தில் போட்ட வரலாறும் இருக்குது. 2010 நான் பாராளுமன்ற தேர்தல் கேட்டவன். அவை அரசியலில் இப்போ பாராளுமன்ற அரசியல் பொது தேர்தல்களை 4 மாகாண சபையோட 4 தேர்தல்களை சந்தித்தவன் நான். மறுபடியும் பின்ன அதுக்கு பிறகு வந்தவன் இல்லை நான். அப்போ எனக்குண்டு ஒரு வரலாறு இருக்குது. அப்படியே இப்போ போட்டு வரங்கன்னு சொன்னாலும் இவைக்கு சொல்ல தகுதி இல்லையான்னு சொல்லி போட்டு போவேன் நான். அதான் உண்மை. ஆனால் மாவையை பற்றி எனக்கு நான் சொல்கிறது தகுதி சரியில்லை தானே. அதே அவர் முடிவெடு இப்போ சம்பந்தர் எப்படி முடிவெடுக்க விடுமோ அப்படியான ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் தான் மாவை இருக்கிறார். இதுதான் என்னுடைய சொந்த கருத்து. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட சிரமத்தின் மத்தியிலும் முக்கியமான பல விடயங்கள், எதிர்காலத்தில் தமிழர்களுடைய அரசியல், தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய சூழ்நிலை எப்படி பயணிக்க வேண்டும், கட்சியினுடைய முடிவுகளுக்கு எப்படியான வகையில் நீங்கள் கட்டுப்படுவீர்கள் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் இந்த பேட்டிக்கு நான் ஒன்று மட்டும் சொல்வேன். பல காரணங்களுக்காக என்னுடைய கட்சி, தமிழரசு கட்சி, நான் நேசிக்கிற கட்சி பாதிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே தான் இன்னும் இருக்கிறேன். அதாலேயே தான் நான் மௌனம் சாதிக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த மௌனம் கலைய வேண்டி வந்தால் கலைவேனே தவிர என்னுடைய கட்சியை நான் எப்பொழுதும் நேசிப்பேன். அதுக்காக கடைசியாக நான் சொல்லக்கூடிய இதுதான், சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார், ஒரு கட்சி தலைமை செய்கிற எல்லாம் சரி என்று சொல்லி வாதாடுவது தான் அது அவர் ஜனநாயகம் என்றால், கட்சி ஒழுங்கு என்றால் அது எனக்கு தூசுக்கு சமானம் என்று சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னவன். அப்போ சில தலைமைகள் எடுக்கிற முடிவு எல்லாத்துக்கும் நான் தலையாட்டுறதாக இல்லை, அப்படியான ஆள் இல்லை. அதே நேரம் தலையாட்ட இல்லாமல் இருந்தால் மௌனமாக பேசிக்கொண்டிருப்பேன். அதை மக்களுக்காக தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு தந்தவைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும்
ரகசிய பீரங்கள். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.